ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை க்ளிக் செய்யவும் உங்களோட மூவிஸ்ல வந்து கைதியும் எப்போ வருது கார்த்திக் சார் வந்து எனக்கு வந்து பருத்தி படத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும் எப்படி மேரேஜ் லைஃப்லாம் அது ஒரு பார்த்தோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்தி போடுற வேலைலாம் நிறைய பண்ணுவாங்க ஃபேமிலி கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணும்போது போது ஏதாவது ஒரு ஆரம்பிப்பானாங்க மச்சான் அப்போ நீ வந்து ஒரு பொண்ணு பிள்ளை சுற்றுனா டெய்லி செட்ல எங்கயாச்சும் பயங்கரமா ஏதோ ஒரு சொதப்பி திட்டு வாங்க அனுபவம் உண்டா பானாக்கா தடியில வந்து டைரக்டர் சார் ஏன்னா ஸ்கூல் டைம்லயோ காலேஜ் டைம்லயோ பின்னாடியே போய் பயங்கரமா ஃபிளாப் ஆகி மொக்க வாங்கினது உண்டா இதோ அத போயிட்டு ஒருத்தங்க சைக்கி கார்ல குறுக்குல என்னன்னா அவர் மேல இடிச்சி கீழ விழுந்துட்டே கீழ விழுந்தா எனக்கு திக்கு சுத்திருச்சு இங்க ஆன்ட்டில வர என்ன கேள்விப்பட்டே மறக்க முடியாத டே லைஃப் லை மறக்கவே முடியாது நேஷனல் அவார்ட் ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோ இப்ப பாத்தீங்க ஃபர்ஸ்ட் बुकல நான் குடுப்பங்கள ச ஒன் ஸ்லிப்பர் ஷாட் ஒரு ரிப்ளே

ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா நல்லா இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க ஊதியா एक्चुअली ஓ थैंक यू இந்த இந்த டைம்ல நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா கண்டிப்பா நீங்க சூப்பரா இருக்கீங்க எதுக்கு தான थैंक यू அதான் இதெல்லாம் சொன்னா நீங்க திரும்ப சொல்வீங்கன்னு தெரியும் அதான் நான் சொன்னேன் சோ கைதி வாஸ் யுவர் ரீசன் ப்ராஜெக்ட் இல்லையா எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நீங்க வந்து படம் ஃபுல்லா த்ரூ ஆட் ஆ டிராவல் ஆயிருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கு புதுசா எல்லாமே கத்துக்கிற மாதிரி இருந்தது எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? அது பாட்டுக்கு ஒரு சைடுல போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? ஐயோ கூட பார்த்தா ஒரு வில்லங்கமா இருக்கு. சோ அவங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து அது கலக்க பொது ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ரெண்டு பேருமே மீடியா தான். ஆமா. எப்படி மெயின்டெயின் பண்றீங்க நீங்க? அது அப்படியே பாளைக்கிடுச்சுங்க. அப்படியே உங்களுக்கு டைமே இருக்காது ஏன்னா நீங்களும் ஒரு பக்கம் பிஸியா இருப்பீங்க ஷெட்யூல்ல அவங்க ஒரு பக்கம் பிஸியா இருப்பாங்க ஷெடியூல் நீங்க சைல்ட்ஹுட் ஆக்டர் வேற ஸோ எப்படி ஹவு குட் யூ மேனேஜ் யு ஃபேமிலி ஹவு குட் யூ ஸ்பெண்ட் டைம் வித் இச் அர்தர் அது எங்களுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ ரெண்டு பேருமே மீடியால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நானும் அவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே கொஞ்சம் இந்த படங்கள்லாம் இல்லாத கேப்ல டிவிலா விஜய் டிவில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் எங்களுக்கு மவுஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா வீக்லி ஒரு த்ரீ டேஸ் தான் ஷூட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒரு டூ டேஸ்க்கும் ஃபைவ் டேஸ் ஒர்க் இருக்கும் சாட்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும் ஸோ சட்டர் சண்டே எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படியே அவங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்தி ஓகே ஸோ வெரி அட்டாச் அப்டேட்ஸ்லாம் பார்க்க வரும்போது இதெல்லாம் தெரியுது அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்டா தான் இருந்தோம் அப்புறம் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஸோ ஒரு அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அதுக்கப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்க வீட்லயும் தெரியும் எங்க வீட்லயும் தெரியும் தனியா இருக்கனால வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு ஓகே நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பொதுவாகவே லைம்லைட்ல இருக்கவங்களை பத்தி ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்க எப்படி அதை வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க அது அது எப்படி சொல்றது ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் சொல்லலாம் திடீர்னு யார் கூட பேச ஆரம்பிச்சா அது டென்ஷன் ஆகும் எதுக்கு நீ பேசுற என்ன பண்ற அப்படின்னா இல்லை அவங்க கேட்ட அவங்க கே கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்ற சரி ஓகே கொஞ்ச நேரம் அந்த டென்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அவளே ரிலேஸ் பண்ணிப்பா ஓ சரி நம்ம வந்து இப்படிதான் வந்து இனிமேல் டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி

அதை எப்படி டேக்கிள் பண்றதே சிரிச்சிக்கிட்டு மொழிட்டு அப்படி அதெல்லாம் இல்லை ஏதாவது ஒன்றுனா எல்லாருக்குமே மேரேஜ் ஆச்சு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் உங்களுக்கு ஸோ அது இண்டஸ்ட்ரிக்கு வெளியே இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணும் போது எதாவது ஒரு ஆரம்பிப்பானாங்க வச்சா அப்போ நீ வந்து ஒரு பொண்ணு புண்ணு சுத்தினே அதெல்லாம் சொல்றீங்க டே கம்முன்னு

பா நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்ததுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க நிலா காலம்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பொண்ணு நேஷனலாவோட அடுத்து பானா கத்தாடி கைதி ஸ்ட்ரகிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சவங்க பீப்புள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம ஸ்ட்ரகில் பண்ணாதா இந்த இண்டஸ்ட்ரியில நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியுன்ற ஒரு ஒரு நம்பிக்கை தான் ஓகே ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஈஸியாக கிடச்சிச்சுன்னு வைங்களா அது எப்போ வேணால் போயிடும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா அதுக்கேற்ற பலன் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர் நல்ல ரோல்ஸ் கிடைக்கும் ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்ட்ரக் அதான் பண்ணலாம் அது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு இதுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக ஓகே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஓகே ஸோ ரைட் ஃப்ரம் யுவர் சைல்டுஹுட் டில் டேட் ஒரு சின்ன ரீகேப் சொல்லுங்கள் அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒரு அஞ்சு வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆனஸ்ட்ராஜின்னு ஒரு படத்தில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தார் ஸோ அதில் வந்து விஜயகாந்த் சாரோட பையனாக பண்ணணும் அந்த படத்தில் நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக படம் பண்ணல பாதிலேயே ஓடி வந்து என்னன்னா அதில் ரொம்ப அழகு வந்துடுச்சு அவங்க கையிலலாம் இப்படி வச்சு குத்தின்னு இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப எங்களும் மாதிரி நான் நடிக்க மாட்டேன்லாம் ஓடிவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார் எங்கள் அண்ணன் கூட போகும்போதுலாம் பார்ப்பேன் பார்த்தோன்னா அந்த அட்மாஸ்பியர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணி அதை ஃப்ளாஷ் பேக்ஸ்லாம் அப்போலாம் கூப்பிடுவாங்க விஜய் சாருக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஃப்ளாஷ்பேக் பண்ணியிருக்கேன் அது மாதிரி அப்போ பாண்டியராஜன் சார் மணிவண்ணன் சார் இல்ல நான் ஃப்ளாஷ்பேக் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது நிலா காலம்னு ஒரு படம் தான் எனக்கு கண்டிப்பாக பிரேக் கொடுத்தது சைல்ட டிஸ்டர்ப் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கினது அதுக்கப்புறம் வந்து திருமலை சிட்டிசன் டுவல் பி காசி பாத்தாளி பரவசம் வின்னர் இந்த மாதிரி அப்படி படங்கள்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ஒரு பிரேக் அப்படின்னா பானா காத்தாடி ஓகே ஸோ பானா காத்தாடிக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுறோம் அந்த வயசு அந்த இது மாறும் போது அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல ஸோ ட்ரைனிங் போயிட்டு இருந்தது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கைதியில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேடி நிறைய படங்கள் நல்ல வாய்ப்புகளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சூப்பர் வாட் இஸ் யூர் அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்போ வெங்கட் பிரபு சாரோட வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நல்ல படத்துக்காக கால் கால் ஓகே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ லைக் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க நம்மளுக்கு வந்து மீடியா நமக்கு வந்து ஆக்டிங் தான் அப்படின்னு வீட்ல எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா இருந்தாலும் நான் லைக் பெரிய பிக் ஷாட்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து நம்ம யாருமே வரல நம்ம வந்து இதுதான் சூஸ் பண்ணிருக்கோம் இதுதான் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இதுதான் திஸ் இஸ் யுவர் அ ப்ரீத் மாதிரி சோ வீட்ல எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க வீட்ல எங்க அப்பா அடிக்கடி சொல்ற தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டோம்னா நம்ம இதுக்குள்ளேயே தான்டா இருக்கணும் இதை விட்டு வெளியே போக கூடாது அப்போ சின்ன வயசுல இருந்தே சொல்லுவேன் ஒன்று ஆக்டரா இருக்கணும் இல்லைனா ப்ரொடக்ஷன் டிப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை இண்டஸ்ட்ரியிலே செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் என்னாச்சுன்னா இந்த பானா காத்திருக்கப்புறம் எனக்கு நான் படங்கள் இல்லாத டைமில் நான் என்ன பண்ணேன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் இந்த ப டப்பிங் ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கும்போது எல்லா படத்துக்கும் போய் டப்பிங் பேசுவேன் ஸோ அங்கே இருக்க டேரக்டர்ஸ் யாராக இருப்பாங்க பெரிய டேரக்டர்ஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து அஸ்டன் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களோட லிங்க்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது சான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு போய்ட்டு இருந்தேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு என்னாச்சுன்னா கொஞ்சம் மணிலாம் தேவைப்பட்டது ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் போய் ஜோடி நம்ம ஒன்றுன்னு ஒரு சீசன் ஆரம்பித்தாங்க ஸோ அதில் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ராகுல்னு சொல்லி ஒருத்தர் ராகுல் சீதாரா கை ரெண்டு பேர் தான் நான் ரெஃபர் பண்ணி உள்ளே கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் அது ஜோடி முடித்ததுக்கப்புறமே கேப் ஆகும் அது மூலியமாக அது எதாவது படம் வந்துடும் எதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து அப்படியே விஜிடிவில் தாம்சன் சார் தெரியும் ஸோ அவர்கிட்ட சேர்ந்து அசன் டேரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சர்வேவிங்காக நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுக்காக அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வெளியவும் சான்ஸ்லாம் தேடிட்டு இருந்தேன் அதான் அம்மா வந்து எப்படின்னா அம்மா அம்மா தான் எனக்கு நிறைய சப்போர்ட் எங்க அப்பாவை தாண்டி கூட எங்கள் அப்பா கூட சில டைம்ல திட்டுவார் ஏன்னா இப்படி சுத்திட்டே இருக்கு எங்கேயாவது ஏதாவது பண்ண வேண்டியது என்னடா அப்படின்ட்டு இல்லை அவனுக்கு சரியான டைம் வரும் வரும் தான் பண்ண முடியும் இந்த கலவாணி படத்தில் சொல்லுவாங்களா ஆடி ஆவணி வந்து அந்த மாதிரி தான் எங்க அம்மா எங்க அம்மா எங்க எங்க அண்ணன் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவான் சோ என்ன வீட்ல வந்து பண கஷ்டமா இருந்தாலும் இதா இருந்தாலும் சோ எங்க அண்ணன் தான் எங்களுக்கோட எங்க அப்பாவை தாண்டி எங்க அண்ணன் தான் எனக்குலாம் அவன் தான் சில படங்கள் இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் போய் பண்ணும்போதெல்லாம் கேட்பேன் அப்படி போய் பண்றேன்டா அப்படின்ட்டு அவன்லாம் எதுக்குடா பண்ணுறா அப்படின்னா இல்லைடா போனால் எதாவது மணியாவது வரும் கொஞ்சம் சர்வே பண்ணலாம்ல அப்படின்னா ஜி அதெல்லாம் அப்படிலாம் தேவையில்லடா இல்லடா ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அதுக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னா அவன் அவன் அவனோட பேச்சை கொஞ்சம் எடுத்துக்கிட்டே சரி இருந்தாலும் நமக்கு இது இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக ரெண்டு மூணு படங்கள்லாம் போய் சொதப்பிச்சு அப்போ அது கூப்பிட்டு திட்டு நான்தான் அப்போவே சொன்னால போகாதன்ட்டு

சும்மா இருக்க மாட்டியா வாய் முடிக்க முன்னு இருக்க முடியாது சார் சாரி சார் சொல்லிட்டு அப்படி அவர் போனதுக்கப்புறம் திருப்பி அப்படியே கலாய்க்க ஓகே ஓகே சரி யார் யார் ஏதாவது ஒரு பொண்ணு ஸ்கூல் டைம்லயோ காலேஜ் டைம்லயோ பின்னாடியே போய் பயங்கரமா ஃப்ளாப் ஆகி மொக்க வாங்கினது உண்டா இதெல்லாம் நீங்க வந்து ஆக்சுவலா ஷேர் பண்ணணும் இல்ல இல்ல அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு நிறைய ஏதாச்சும் ஒண்ணு டக்குன்னு நினைச்சாச்சே இப்படி பல்ப் வாங்கிட்டு அப்படின்னு தீப நான் என்னன்னு வந்திருக்காரு அவரு கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பொண்ணுங்க க்ளாஸ் வந்தாங்க அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினேன் வண்டித்தனிக்கி இருபதுல தான் ஓட்டிட்டு போனேன் இருபதுல ஓட்டிட்டு போயிட்டு அவருத்தங்க சைக்கிள் கார குறுக்குள்ள மேல இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தேன் எனக்கு பிக்ஸ் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலா கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு பார்த்தா அவங்கள அந்த பொண்ணு திரும்பி பார்த்தது அந்த பொண்ணு பார்த்ததுனாலதான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டேன் வண்டிய உடனே மூணுட்டேன்

உங்களை யாருமே வந்து பேரிகேட் போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க சுத்தி இருக்கவங்களாம் இருக்காங்க தெரியுமா அவங்களாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஆனாலும் கேட்பாங்க தெரியுமா அந்த அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அது ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் எப்படி நான் இப்போ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த கேரக்டர் ரிசம்பிள் அந்த என்ன மாதிரி இருக்கும் ஸோ வந்து பசங்க சொல்லணும் நீ இந்த கேரக்டர் பண்ணிருக்கலாம்ண்ணாடா ஏன்டா பண்ணாம விட்ட அப்படின்னு என்னமா அந்த படத்துல இருந்து டேரக்டர் எனக்கு கால் பண்ணி என்ன ப்ரொடியூசர் கால் பண்ணி கூப்பிட்டு நான் தான் அந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கும் எனக்கும் தோணும் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்ட்டு அந்த படத்துல இருந்து நமக்கே கூப்பிடலடா கூப்பிட்டா போக முடியும் அந்த படத்துக்கு நான் ஆடிஷனும் போயிருப்பேன் அந்த இடத்துல போட்டோஸும் நான் கொடுத்துருப்பேன் சோ அது சரியா அது கிடைக்காத போது அதெல்லாம் ஒரு அதெல்லாம் கேட்கும்போது போது கஷ்டமா தான் இருக்கும் அதையும் தாண்டி இந்த ஃபேமிலி சைடுல எல்லாம் பேசுறதுதான் ரொம்ப ஒரு இதா இருக்கும் சுருக்குன்னு பேசுவாங்கல்ல ஒன் ஸ்லிப்பர் ஷார்ட் ரிப்ளே கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து புட் டவுன் பண்றவங்களுக்கு நான் என்னன்னு சொல்வீங்க ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க சரி உங்களுக்கு வந்து ஒரு 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 பர்சனல் டைரி கொடுக்குறாங்க ரெண்டு பக்கம் தான் அந்த டைரியில் வந்து ஃபில் ஒன் குட் அண்ட் ஒன் இஸ் பேட் யாரை பற்றி ஃபில் பண்ணுவீங்க அவங்கள பற்றி ஒரு குட் ஒரு பேட் யாரை பற்றி ஃபில் பண்ணுவோம்னா என் ஒய்ஃப் பற்றி ஃபீல் பண்ணுவேன் ஒரு குட் ஒரு பேட் சொல்லுங்கள் அவன் என் லைஃப்பில் கிடச்சது எனக்கு குட்டு ஸோ அதிகமாக சண்டை போடுறது தான் அவன் பேட் இல்லை இப்படிலாம் ஷார்ட்டாக சொல்லக்கூடாது ஒய்ஃப் பற்றி இல்லை நீங்களே சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல அட்லீஸ்ட் ஒரு பேஜாச்சும் ஃபில் பண்ணுங்க டூட் அவையும் ஒரு பேஜ் ஃபில் பண்ணுவான் அது என்ன சொல்கிறது பார்த்துக்கோங்க உங்களை பற்றி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் கூட இல்லையா அவதே கிட்டே அப்படி இல்லை நிறைய இருக்குது ஸோ அதான் என்கூட சேர்ந்து அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா ஸோ கல்யாணத்துக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட கல்யாணத்தை நாங்களே தான் பண்ணுற நிலமையில் இருந்தோம் ஸோ அப்படின்ற போது அவள் என் கூட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன்ஸ் வாங்கி இப்படி தான் பண்ணோம் ஸோ அதனால என் கூடவே கஷ்டப்பட்டதுனால அவளுக்கு நிறையா கஷ்டங்கள்லாம் என்னென்னு தெரியும் அதனால அவளை அதான் தான் குட் பார்ட்டாக நினைக்கிறேன் பேட் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் எதாவது சண்டை போடுறது ஸோ எங்கேயாவது டைம் இல்லை வெளியே கூட்டு போக முடியல அப்படின்னா அதுக்கு சண்டை போடுறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுறது அந்த மாதிரி தான் இப்போ கஷ்டத்தை பார்த்துட்டோம் கொஞ்சம் மணியை சேவ் பண்ணலாம் அந்த அதை சேவ் பண்ணி வைக்காம இருக்கிறது தான் நம்மளோட தப்பு அப்படின்னுலாம் சொல்லுவேன் ஸோ அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்னு ஓராக மேக்கப் செட்டு வாங்காது மேக்கப் திங்ஸ் நிறைய வாங்காதே ஸோ யூ ஆர் வெய் ரெஸ்பான்சிபிள் ஆ கம்பேர்ட்லி நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆமாம் சரி ஓகே லைஃப்

இப்போ பாதி கடல தாண்டிட்டோம் சரியா இது வந்து நம்ம நடுவுல நிக்கிறோம் இப்போ இதுதான் வந்து முழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு அந்த செக்மெண்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முதல்ல நான் கேட்டுக்கிறேன் அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பர்சனல் ஆனா நீங்க என்னவோ அதை நீங்க ஃபிராங்கா சொல் வென் டி யூ பிகாம் சிவா பக்த் ஒரு பெரிய சிவன் பக்தியா நீங்க இது எப்போ ஆமா க எனக்கு ரொம்ப நான் ஈஷாலாம் போவேன் ஆஹ் கோயில் நான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதனாலதான் சரி ஓகே ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் ரொம்ப மதிப்பீங்களா நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் அங்கே ஸ்மோக் கூட பண்ண மாட்டிக்கலாம் ஏன் அப்படி அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது சின்ன வயசுலேருந்து இல்லைங்க நான் கற்றுக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அந்த இது எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி சின்னப்ப நம்ம முன்னாடி வந்து இப்படி பண்ணானே அப்படின்ற ஒரு பயம் தான் அதனால தான் நான் போயிட்டு தனித்தனியாக ஷூட்டிங்க நடந்ததுனால ஓடி பின்னாடி போயிட்டு அப்புறம் வரது சரி ஓகே எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் அதனால தான் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூடவே இருக்கும்போது நிறைய ஃபேன் கேர்ள்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ வாங்கலாம் நீங்கள் எப்படி மற்ற கேர்ள்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட கொஸ்டின் மெயின்டைன்லாம் பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருவோம் ஸோ ஒரு ரெண்டு வார்த்தை தான் ஒன்று டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சண்டைலாம் போட்டிருக்காங்களா கூட வந்து செல்ஃபி எடுக்கும்போது போது சண்டைலாம் போட மாட்டாங்க தள்ளி பண்ணிடுவாங்க தள்ளி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா ம் போகலாம் அப்படின்னு வாங்க நீ முடிஞ்ச வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைவா ஆஃப்டர்நூன் ஃபைனல்ஸ்க்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோன்னே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இதை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் உங்கள் எஃபியோட ஸ்டேட்டஸ் ஏன் சிங்கிள்னு இருக்கு அது தாங்க மாற்றணும் அது எப்படி மாத்துறது தெரியும் ஸோ உங்க வைஃப் பேர் என்ன ஜனனி ஐ திங்க் உதயா இஸ் நாட் ப்ரௌட் ஆஃப் யூ அதனால தான் உங்களை வந்து இன்னும் நீங்கள்னு மாத்தலை அது எப்படிங்க நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு போட்டோஸ் கல்யாணம் போட்டோஸ் போடுவேன் நிச்சயதார்த்த ஆயிடுச்சு எங்கேஜ்மெண்ட் போட்டோஸ் போடுவேன் அவ தான் இருக்கிறேன்ட்டு எல்லா போட்டோஸும் போடுவேன் நீங்க வந்து மென்ட்டலி நீங்க இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு நீங்க நிறைய பேருக்கு இண்டிகேட் பண்றீங்க மென்டலியா அப்படிலாம் இல்லைங்க நான் அப்படின்னா நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்க மாட்டேன்ல எங்க நான் கல்யாணம் மென்டலாம் பேசி அதிகம் சரிங்களா எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருப்போம்ல நாங்க இதை சொன்னீங்களா அதை நாங்க போடுவோம் போடுங்க நீங்க ஒரு ஆன்டி லவர் கேள்விப்பட்டேன்

டூ தௌசண்ட் டைம்லாம் சொல்லுவீங்க சொல்லுங்க ஐமும் தெரியல மந்த்தும் தெரியல யாரு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை அதனால நிறைய குடும்பத்துல பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு ஓ சரி ஓகே அப்படா கண்டிப்பா ஷேர் பண்ணி குடும்பத்துல பிரச்சனை ஆச்சுன்னு ஷேர் பண்ணி ஆகணுன்றிருக்கேன் இப்போல்லாம் ஒரு புதுசன் கேட்டால் ஓ ஹஸ்பண்ட்லாம் இருக்கான் நம்ம எதுக்கு இன்னொருத்தங்க வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அடல்ட் அடல்ட் வீடியோ எப்போ பார்த்தீங்க டுவெல் இயர்ஸ்ல டுவெல் இயர்ஸ் ஃபர்ஸ்ட்

கேரளாவில் ஒரு மலையாள படம் வந்து லீட் பண்ணிட்டு ஸோ அது முடிச்சுட்டு வரும்போது தான் எங்கள் ஊர் திருச்சி ஸோ அங்கே தான் மீட் பண்ணி சரி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எப்போ சிகரெட் ஆல்கஹால் பானாக்கா தடி டைம் டூ தௌசண்ட் நைன் உங்களுக்கு பானாக்கா தடி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜ் ஒரு நைன்டி பிளஸ் அது எயிட்டீன் பிளஸ் இருக்கும் எயிட்டீன் பிளஸ் ஓகே மறக்க முடியாத டே லைஃப்லே இந்த எத்தனை வருஷம்க்கு அப்புறமேட்டு பார்த்தாலும் செரிஷ் பண்ணுவேன் மறக்கவே முடியும் நேஷனல் அவார்ட் வாங்கினது

ஒரு ஒரு ட்ரவுன் ஆகி அப்படிலாம் எந்த லவ் ஸ்டோரி பிரேக்கப் பண்ணது ஃபஸ்ட் லவ் பிரேக்கப் பண்ணது ஆ அப்போ தான் அப்போ வா இது உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியுமா ஆ அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சரி ஓகே சார் உங்களோட லைஃப்பில் உங்கள் ஏர்னிங்ஸில் நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் எது என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு நானே சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கினது டிவி வாங்கணும் ம் சூப்பர் இது வரைக்கும் உதயானா அப்படி அப்படின்னு தெரியவே தெரியாது அப்படின்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் அதான் என்னன்னா எங்கள் ஃபேமிலிக்கு அஞ்சு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஸ்மோக் பண்ணுறது ஸோ என் ஒய் இட் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ தெரிஞ்சிருமே இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம வந்து கைதி லோகேஷ் கனகராஜ் டிரெக்டரை பற்றி ஒரு ஹார்ட் வார்மிங்கானு சொல்லுங்க அவர் அவர் பத்தி சொல்லணும்னா அவருக்கு நிறைய சொல்லலாம் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் எல்லார்கிட்டேயும் வந்து ட்ரூவா உண்மையா பேசுவாரு அவர் தம்பிங்க மாதிரி கேர் பண்ணிப்பாரு ஸோ அவரோட செட்டில் செட்லையும் சரி செட்டில் இல்லாமலையும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி பேசுகிறார் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அவர் கூட எனக்கு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வெள்ளராஜாவில் ஒர்க் பண்றதுக்கும் கிடைச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் கடவுளுக்கு தான் அதுக்கு நன்றி சார் ஓகே ஓகே சார் அவுட் கார்த்திக் சார் ஓ கார்த்திக் சார் வந்து எனக்கு வந்து பருத்தி படத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஓகே அந்த வில்லேஜ் டைப் கேரக்டர்ஸ்னால் அதுல அப்படியே கார்த்திக் சார் வந்து மெய் மறந்து அந்த கேரக்டராகவே பார்க்கலாம் கும்பனாக இருக்கட்டும் இது அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்தது சிங்கம் கடைக்குட்டி சிங்கம் இந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரிதான் அந்த கைதிலையும் அவரு விஷயங்கள் சொல்லிருப்பார் ஏன்னா கிஷோரே எல்லாம் சொல்லிட்டாரு கார்த்தி சாரை பத்தி நிறைய சாம்பா அந்த மாதிரிதான் செட்டில் பேசிட்டு இருக்கும்போது லோகேஷனா கார்த்தி சாரை பத்தி விஷயங்கள் சொல்லுவாரு அப்படி இப்படி இருப்பாரு அந்த சீன்ல அழுது கிஷோர் சொன்னார் அதே மாதிரி அந்த சீன்ல நிறைய இது பண்ணும்போது அவருக்கு மேல இன்னும் நிறைய ஏதாவது ஒரு படம் அவர் கூட சேர்ந்தே பண்ற மாதிரி கூடவே இருக்கிற மாதிரி ஏன்னா அதுல ஒரு ஒரு சான்ஸ் தான் கிடைச்சா சோ கூடவே அப்படியே ட்ராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் கிடைக்கணும் அப்படின்னு அர்ஜுன் சார் கம்மிங் பேக் டு ஹெம் சோ அவரோட அவரோட போர்ஷன்ஸே வந்து பயங்கர பயங்கரகர்டா இஸ் வாய்ஸ் சோ நீங்க அதை எப்படி பார்த்தீங்க எனக்கு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும் அந்த மேல இருந்து இறங்கி வரும்போதுலாம் நான் வீட்டுல போய் ஒய்ஃப் கிட்ட அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிருக்கேன் மச்சான் சான்ஸ் இல்ல மச்சான் செம்மையா இருக்கும் மச்சான் அந்த சீக்குவன்ஸ் அந்த மனுஷன் இறங்கி வரும்போது எல்லாம் பயங்கரமா இருக்கும்டா அதுக்கேத்த மாதிரி பாட்டும் ப்ளே பண்ணும்போது பயங்கரமா இருக்கணும் விட்ரா ரொம்ப அதா இருடா படம் வந்தோன்னா பாத்துக்கிறோம்டா அப்படி இல்லைடா அந்த சீக்கிரத்து மட்டும் சொல்றேன்டா அவ்வளோதான்டா அந்த அந்த இறங்கி வரும்போதே பயங்கரமா இருக்கும்டா அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருக்கும் நான் கேட்டிருக்கேன் நான் வந்து ஃபோன்லயே கேட்டிருக்கேன் அவரோட வாய்ஸ் சோ அது பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது நான் பயங்கரமா அவர் வந்து ஒரு ஒன் டேஸ் அட் டூ டேஸ் தான் அந்த இது சோ பழகுனதுக்கு அப்புறம் வந்து அது நார்மலா தான் எனக்கு தெரிஞ்சது உங்களோட பென்ச் மார்க் மூவிஸ்ல வந்து கைதியும் கைதியும் கஜினிவேஷன்ல முடிச்சிருக்காங்க பார்ட் டூ எப்போ வருது ஆமா அது எனக்கே ஷாக் தான் சக்திமா முன்னாடி பார்ட் டூ நீங்க பண்றீங்க அப்படின்னு கான்ட்ரோவர்ஸி தான் வந்திருக்கேன் அப்படியா எனக்கே தெரியாம எப்போ வந்தது அப்படி அதாவது இந்த நிறைய நிறைய உங்களுடைய க்ளோஸ் பீப்புள் கிட்ட இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எப்படி தெரியாம இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போகுது அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அது என்ன பண்றாங்க முன்னாடி பண்றாங்களா இல்ல பின்னாடி பண்றாங்களான்னு தெரியல உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் உதயா நீங்க வந்து ரொம்ப ஹம்பிளா வந்து சப்போர்ட் பண்ணீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் எங்களுக்கு ஆனால் அதுக்காக தான் நாங்கள் உங்களை வச்சு செய்யாமல் விடுமாட்டோம் செஞ்சுடுவோம் நீங்களே வந்து கண்டிப்பாக கால் பண்ணுவீங்க எனக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுட்டு அப்படின்னு எனக்கு கண்டிப்பா ஒரு கால் வரும் நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மச் கமிங் ஜோப்ஸ் யூ வெரி 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 சீரியஸ் பயங்கர பங்க்ஷுவல் வெளியில பங்கு தெரியாது மச் கமிங் ஆதர் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி கலந்து வணக்கங்கள் திஸ் ஷைனிங் அண்ட் வித் மீ வி மச்